வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது ஒரு வெங்காயம் தக்காளி இல்லாமல் சாம்பார் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம் ஆனால் ரொம்ப வாசமாக ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம் பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் மஞ்சப்படி கொஞ்சம் போடுறேன் அந்த பருப்பில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் நம்ம வந்து சாமிக்கெல்லாம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிளகா அப்படி போடுறேன் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சூண்டு நான் வெந்தயம் போடுறேன் வெந்தயம்தான் வாசனை கொஞ்சம் அந்த இதுக்காக கொஞ்சம் வெந்தயம் பருப்பு பொடி நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்து போலிங்களா சாம்பார் பொடி பருப்பு சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு போலிங்க அந்த பருப்பு பொடி கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அந்த பருப்பு பொடி நம்ம போடுறதால இது வந்து தனியாகவும் மிளகாயும் வறுத்து தூள் பண்ணது புளி குழம்புக்காக தூள் பண்ணி போலிங்களா அது வந்து வாசனைக்காக இதை போடுறேன் நானும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடணும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும் உப்பு போட்டுக்கணும் ம் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா கொதிச்சுன்ருக்கோம் இந்த பக்கம் பேன் ஆன் பண்ணி க எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்கிற மாதிரி ரெகுலராக எண்ணெய் போட்டு தாளிக்கிறோமோ அதை போட்டு தாளிச்சுட்டு இதை எடுத்து அந்த சாம்பார் கொதிச்சதும் இதை எடுத்து அதில் போட்டுடணும் போட்டு பெருங்காயம் போட்டுட்டீங்கன்னா சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் ம் ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா இனிப்பு போட்டுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறேன் நான் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொத்தமல்லி சாம்பாரில் கொதிக்கிறதில் போட்டுக்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல் சாம்பார் மாதிரி செய்து பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப வெங்காயம் தக்காளி இல்லாமல் செய்கிற சாம்பார் நம்ம பூஜை மோ செஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதனால் நன்றி வணக்கம்